ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றுச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வுத்ரா சோசியல் டாக் நீங்கள் அப்படிப்பட்ட சுயமரியாதை திருமணத்தை பண்ணணும் அப்படின்னு தீர்மானித்ததுக்கு உங்கள் அப்பாவுடைய வளர்ப்பு காரணமா இல்லை உங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை அந்த காலத்திலேயே இருந்தது அப்பாவுடைய வளர்ப்பும் காரணம் அவருடைய ஒரு சாயல் அவருடைய நிழல் மாதிரியே இருந்ததுனால நானும் அதில் தீவிரமாக தான் இருந்தேன் ஏன்னா சடங்குகள் எல்லாத்தையும் விட வந்து ஒரு எண்ணங்கள் அடிப்படையில் அமையிற வாழ்க்கை தான் வந்து எப்போவுமே நிலைத்து நிற்கும் அப்படின்றதுக்காக அதுலலாம் இன்னைக்கு வரைக்குமே நாங்கள் பெரிய சடங்குகள் என்னுடைய மகள்கள் மூணு பேருக்கும் சே எந்த சடங்கும் செஞ்சது கிடையாது காது குத்துறது அடிக்கிறது அந்த மாதிரியான சடங்குகள் எதுவுமே குடும்பத்துல நாங்கள் பண்ணது கிடையாது அப்பா இறந்தப்போ மட்டும் அது எப்போவுமே துக்க வீடு நம்ம கையில இருக்காது இல்லைங்களா அப்போ மட்டும் அது முறையாக என்ன பண்ணணும் அந்த பதினாறாம் நாள் திதி காரியம் கொடுக்கறதுலேருந்து சுடுகாட்டு இருந்து அது எல்லாமே நடந்தது மத்தபடி குடும்பத்துல நாங்க எந்த சடங்குகளையுமே இது வரைக்கும் வச்சது கிடையாது கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டீங்க கோயிலுக்கு போவே கோயில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கோயில்கள் வந்து கடவுளுக்கான இடம் மட்டும் கிடையாது இல்லைங்களா அது எவ்வளோ பெரிய ஒரு பண்பாட்டு தலைமை இடம் அதுதான் தமிழ் வாழ்க்கையினுடைய மொத்த பண்பாட்டையும் நம்முடைய மரபையும் தெரிஞ்சுக்கணும்னா அதன் மேலே காதல் கொண்டவங்க எல்லாரும் போக வேண்டியது கோயிலுக்கு தான் குறிப்பாக ஆயிரம் காலத்துக்கு முந்தின கோயில்கள் இல்லை ஆயிரத்தி ஐநூறு காலத்துக்கு முந்தின கோயில்களுக்கு தான் போகும் கோயிலினுடைய கோபுரத்துலேருந்து முதல்ல முன் மண்டபத்துலேருந்து கருவறை வரைக்கும் எத்தனை விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு சிற்பங்களில் இருக்கிற அங்கே இருக்கிற ஸ்தல விருட்சங்கள்லேருந்து அந்த கோயிலுடைய வரலாற்றுலேருந்து அத்தனை விஷயங்கள் இருக்குது அதனால் கோயிலுக்கு போகிறதுன்றதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஆனால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டா ஆன்மீகத்தில் ஈடுபாடு கிடையாது ஆனால் பக்தி இலக்கியங்களில் என்னை மீறி ஒரு ஆர்வம் இருக்குது அது கடவுள் சார்ந்து இல்லை அது மொழி சார்ந்து அந்த முரணை நான் எழுதியிருக்கேன் என்னுடைய தேவரடியார்கள் கலையே வாழ்வு அதில் தமிழ் மரபு அப்படின்றதே வந்து கடவுளை மையமாக வச்சதுதான் தமிழனுடைய இசை நாட்டிய இயல் வரலாறு எல்லாருமே அப்படிதான் அமைஞ்சிருக்கு அமை அமைஞ்சிருக்கு அப்போ அதை தவிர்த்து ஒரு வரலாற்ற ஒரு மரபை வந்து நம்ம பார்க்க முடியாது நமக்கு பிரச்சனை அதுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் ஒருத்தரை ஒருத்தரை வந்து நீ உயர்வு நான் தாழ்வு அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு பிரச்சனையை தவிர இத்தனை இல்லைன்னா இத்தனை நூற்றாண்டு காலமா எப்படி ஒரு மரபு தொடர்ந்து வர முடியும் இல்லைங்களா மக்களுடைய ஆதரவு இல்லாத ஒரு விஷயம் ரெண்டாயிரம் வருஷமா எப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டே வரவே முடியாது அது காணாம போயிருக்கும் அப்படி இன்னும் இருக்குன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவ்வளோதான் நான் நான் இப்படி ஒரு சிந்தனையில வந்துட்டதுனால ஆன்மீகத்துல ஆன்மீகம்னா என்ன சாமி கும்பிட்றது மட்டும் கிடையாது இல்லைங்களா தேடல் எல்லாமே ஆன்மீகம் தானே சொல்லலாம் அப்போ நான் வந்து வரலாற்றின் மீது தேடல் கொண்ட ஆன்மீகவாதி அப்படின்னு என்னை சொல்லிக்கலாம் அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் கடவுளை எப்படி வேணா பாக்கலாம்ல நேத்து இசையுடைய ஒரு இசை தான் நினைக்கிறேன் அவருடைய ஒரு கவிதை கடவுள் வந்து கடவுள் மேலே இவ்வளோ பெரிய வன்மத்தெல்லாம் செய்யற அளவுக்கு போடுற அளவுக்கு அவர் ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது சந்திக்க வேண்டிய ரெண்டு நபரை சந்திக்க விடாமல் பண்ணுவார் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார் அந்த மாதிரி கடவுள் மேலே வெறுப்பு கொள்றதுக்கோ அவரை வந்து நிராகரிக்கிறதுக்கோ என்கிட்ட ஒன்றும் காரணம் இல்லை அவர் முன்னாடி சரணடைஞ்சு நிற்கிறதுக்கு வேணால் எனக்கு இன்னும் அந்த நெகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் அப்படின்னு உருவாகி வந்திருக்கிற அந்த வரலாற்று மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஏன்னா அதை உருவாக்குனது வந்து மனித மனம் யாரோ ஒருத்தட்ட எந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையிலையோ சரணாகதி அடையணும் மனுஷ மனம் இல்லைன்னா அது கட்டுமீறி போயிடும் அப்படி தான் கடவுள் வந்திருக்க முடியும் அதனால் அந்த கடவுள்ன்ற சித்தாந்தத்தின் மேலே எனக்கு மரியாதை இருக்குது கடவுளை எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல யாரை வைக்க போகிறோம் இல்லைங்களா நீங்க வேற யாராவது ஒருத்தர் இப்போ நானே சொல்றேன் நான் ஒரு நாத்திகைவாதி நீ சாமி கும்பிடாதே அப்படின்னு சொல்றோம் சரி சாமி கும்பிடாததுன்னா வேற எதை கும்பிடுறதுன்னு கேட்டாங்கன்னா எங்கிட்ட என்ன இருக்கு ஒன்றும் இல்லை அப்ப அதையோ ஒரு இன்னொரு இந்த பரிணாமத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை அங்க பொருத்தி பார்க்கும்போது தான் அதை நகட்ட முடியும் அது வரைக்கும் கடவுளை கும்பிட்டு தானே ஆகணும் இன்னும் இல்லை உங்களுடைய கணவர் இது போன்ற விஷயங்கள்ல இந்த ஒத்த சிந்தனைகள் தான் இருக்காரா இல்லை ஒத்த சிந்தனைக்கு வர வைக்கப்பட்டாரா இல்ல இல்ல அவர் என்னை விட இதிலலாம் நாட்டமே இல்லாது நானாவது தேடலுக்காக கோயிலுக்கெல்லாம் போவேன் அவருக்கு அடிப்படையிலேயே அவரும் இந்த மாதிரி ஈடுபாடு இல்லாத ஒரு நபர் தான் அதனால் பெருசாக ஒருத்தரை ஒருத்தர் கட்டாயப்படுத்தி நம்முடைய கருத்துக்கு இணங்க வைக்க வேண்டிய தேவைலாம் இல்லாமல் அதனால தான் அது எல்லாமே பொருந்தி போகுது அருமை இல்லைன்னா சின்ன சின்ன முரண்பாடுகள் வரதான் செய்யும் இல்லைங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கதை கட்டுரைகள் கவிதை எல்லாம் எழுதிக்கீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு முன்னோடியாக இருந்தது எந்தெந்த முன்னோடி அப்படின்னா எழுதுறதுக்கு எனக்கு பெரிய முன்னோடிகள் அதாவது இப்ப பாரதி நம்ம கவிதை எழுதுறோம் பாரதி மாதிரி நம்மளால எழுத முடியாது ஆனா கவிதை எழுதுறதுக்கு பாரதி வந்து எப்பவுமே உள்ள வந்து ஒரு சிறு நெருப்பு மாதிரி உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருப்பான் நம்ம ஏதோ ஒரு புது சொல் எழுதும் போது என்ன இது ஒன்றுமே எழுதலையே அவெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு தூக்கி போடுறோம்ல அந்த கணத்தில் எல்லா நேரத்துலேயும் பாரதியே பாரதிதாசன நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி எழுத்துக்கும் பிடிச்சி வாசிக்கிற எழுத்தாளர்கள் இருக்காங்க ஆனால் யாரையும் பின்தொடர்ந்து போகிற அளவுக்கு முன்னுதாரணமாக அப்படின்னு யாருடைய பாணியும் நான் வந்து எடுத்துக்கல ஆனால் அடிப்படையில் மனித மனங்கள் குறிப்பாக ஆண் பெண் உறவுகளை பற்றி எழுதுனதில் வண்ணன் இலவன் தி ஜானகிராமன் கல்யாண்ஜி இவங்கெல்லாம் எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆதர்சம் குறிப்பாக தி ஜானகிராமன் அவரோட கதைகளுக்குள்ளே வந்து எல்லா நாளும் ஏதோ ஒரு இது முகத்தை கழுவிட்டு வந்தால் கூட அவர் சொல்கிற மாதிரி வந்து அப்படியே விளக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது அப்புறம் அறைக்குள்ளே ஒரு பெண் வந்தால்னா ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்ச மாதிரி சட்டுன்னு அறைக்குள்ளே ஒரு ஒளி வருதுன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு காட்சியாகவோ ஒரு சொல்லாகவோ ஒரு இசையினுடைய ஒரு துணுக்காகவோ ஏதோ ஒன்று வந்து தீஜா வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருப்பார் அது வந்து நமக்கு ஆதர்ஷமாக இருந்தது ஆனால் எழுத்து அப்படின்றதுக்கு அது முழுக்க முழுக்க நானே வகுத்துக்கிட்ட ஒரு பா பாதை தான் சொல்லலாம் கவிதையாக இருந்தாலும் சிறுகதைகளாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும் அது நானே வகுத்து கொண்ட பாதை தான் ஏன்னா நாவலுக்கு வந்து எனக்கு முன்னோடி அப்படின்னு ஏன்னா நான் முழுக்க முழுக்க வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் தான் வந்து நாவல்கள் எழுதுகிறேன் அப்போ அந்த அடிப்படையில் தமிழேயே பெரிய உதாரணங்கள் கிடையாது தமிழே ரொம்ப தான் ஜெயமோகன் ஒன்று இரண்டு எழுதியிருக்காரு எஸ்ரா எழுதியிருக்காங்க சு வெங்கடேசன் எழுதியிருக்காரு டாக்டர் ராஜேந்திரன் எழுதியிருக்காங்க அதுக்கு மேலே பெருசாக வந்து வரவே இல்லை அப்போது நாங்கள் ஒரு புதிய பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி தான் என்னுடைய நாவல்கள் அதுக்கு முன்னோடிகள் அப்படின்னு சொல்ல முடியாது யாரே உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரசிக்கிற கதாசிரியர் இலக்கியவாதிகள் யார் யாரும் சொல்லு என்னோட ஆல் டைம் ஃபேவரேட்னா தி ஜானகிரமன் தான் அவருடைய எல்லா நாவல்களும் எல்லா சிறுகதைகளும் ரொம்ப பிடிக்கும் அவர் இன்னும் கொஞ்ச காலம் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்றது தான் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு வருத்தம் ஏன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் அவ்வளோ எழுதிட்டே இருந்தார் இன்னும் அவர் ஓய்வுக்கு பிறகு முழு நேரமாக அவர் எழுத்தாளராக இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தா இன்னும் எவ்வளோ எழுதியிருப்பார் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் அவர் தான் மை கிரீன் ரைட்டர் அவர் பாலகுமாரோட எழுத்து எந்த அளவுக்கு உங்களை எழுத்து பாலகுமாரன் நம்மளோட இளம் வயது ரகசிய காதலன் மாதிரி நீங்கள் பாலகுமாரனை படிக்காமல் ஒரு பெண் வந்து தன்னோட காதலனை வந்து உருவகிச்சிருப்பா இல்லைன்னா வந்து ஒரு காதலை சொல்லியிருக்க முடியும் காதலன் தன்னை எப்படி கொஞ்சனன் கூட வந்து அவ அதுக்கு பாலகுமாரனுடைய வரி தான் வந்து உதவியா இருந்திருக்க முடியும் எழுபதுகள் அறுபதுகள் பிறந்த பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பாலகுமாரனை ரசிக்காம வந்திருக்க முடியாது நான் தீஜாவை சொல்றேன் இல்லையா தீஜா கிட்ட போறதுக்கே எனக்கு பாலகுமாரன் தான் வழி போட்டு கொடுத்தவர் தீஜாவினுடைய ஒரு வெகுஜன பிரதிதான் பாலகுமாரன் அதுவும் அந்த காலத்து பாலகுமாரன் பிற்காலத்தை கூட நம்ம சொல்ல முடியாது அப்படி ஒரு வசீகரமான அவள் அவர் வசீகரன்னா வசீகரம் அப்படியே சோறு தண்ணி எதுவுமே நான் சொன்னல என்னோட எனக்குன்னு வீட்டில் ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்தெல்லாம் வந்து பாலகுமாரனை வச்சு தான் நிரப்பி வச்சிருப்பேன் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த பாய் பக்கத்துல டேபிள்ல எல்லா இடத்துலையும் பாலகுமாரனுடைய ஒவ்வொரு நாவல் தான் வந்து இருக்கும் அப்பவும் சுஜாதாவை படிப்போம் எல்லாரையும் படிப்போம் ஆனா இவரை படிக்கிறது தான் வந்து நம்மளை நாமே படிச்சுக்கிற மாதிரி ஒரு இது ஏன்னா அவ்வளோ புரிதல்கள் இருக்கும் ஒரு மெச்சூர்டு இருக்கும் மெச்சூரிட்டி இருக்கும் எனக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிராமத்தில் சின்ன கிராமந்தான் அமைப்பட்டுன்ற ஒரு ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன் இருபது வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன்னு சொன்னேன் அப்போ பத்திரிகை நடத்துறது கூட்டங்கள் நடத்துறது இப்படின்னு சொல்லி நான் ஒரு பெண் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து ஆண்களோட பேசுறது போகிறது மீட்டிங் நடத்துறது வீட்டுக்கு திரும்பி வர்றது வீட்டில் சாப்பாடு போடுறது வீட்டில் தங்க வைக்கிறது இப்படி இருந்தால் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் எப்படி சொல்லியிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படி செய்கிறதுக்கு ஒரு துணிச்சலே வராது அந்த துணிச்சலையும் பக்குவத்தையும் யார் கொடுத்தது அப்படின்னா பாலகுமாரன் தான் அவர் தான் வந்து சொ ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு பெண்ணுனால் இப்படி இருக்கணும்னு இல்லை உனக்கு எது பிடிக்குதோ அதை செய் உன்னுடைய சிறகு அப்படின்றது உன்னுடைய வானத்தை தொடர அளவுக்கு நீ இந்த கதவுக்குள்ளே இருக்கணும்ல இல்லை உன்னுடைய சிறகு சிறகு எதுக்கு வானத்தை அப்படி அப்படி ஒரு நம்பிக்கைய அப்புறம் ஒரு ஆணை வந்து பத்து ஆண்கள் இருந்தா கூட ஒருத்தனை எனக்கு நிகரானவும் கிடையாது அவன் எனக்கு ஒரு நட்பு மட்டும்தான் இந்த ஆண் பெண் உறவுல பெரிய விவாதங்கள்லாம் இருந்த காலம் நட்பா ஒரு ஆள் கூட பழக முடியுமா ஏன்னா ஒரு ஆண் கூட பழகுறோம் அப்படின்னாலே காதல் தான் அன்னைக்கு தேதியில இன்னைக்கு நிறைய மாறிடுச்சு இன்னைக்கு வந்து அதுக்கான சூழல்கள் நம்ம பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கு ஆனா எங்க தலைமை அப்படி இல்லை அப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட வந்து பேசுறோம் அவனை சைக்கிளில் உட்கார வச்சுட்டு போறோம் இல்லை நம்ம அவன் சைக்கிளில் உட்காந்துட்டு போறோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில எனக்கு வேண்டிய உறவு ஒன்று அப்பா இல்லை அண்ணன் இல்லை என் சொந்தக்காரன் இல்லைன்னா என்னோட லவ்வர் இல்லை என் ஹஸ்பண்ட் இவ்வளோதான் இருக்கணும் அது இல்லாம எனக்கு நண்பனா இருக்கிற ஒரு ஆள் கூடயும் என்னால் பயணம் பண்ண முடியும் பொதுவெளியில நிற்க முடியும் டீ குடிக்க முடியும் அவன் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு எனக்கு பாலகுமாரன் தான் கை கொடுத்தார் எனக்கு மட்டும் இல்லை எத்தனாயிரம் பெண்களுக்கு வந்து அவர் அந்த நம்பிக்கையை ஒரு ஆணை எப்படி அணுகணும்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பெண்ணை எப்படி அணுகணும்னு ஒரு ஆணுக்கும் வந்து பாலகுமாரன் எழுத்துக்கள் வந்து சொல்லி கொடுத்துச்சு அது மட்டும் இல்லை காமத்தையும் காதல் மாதிரி பார்க்குற ஒரு பார்வையை வந்து அதுதான் கொடுத்துச்சு காமம் அப்படின்னா ஆச்சே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் அது எவ்வளோ ஒரு ரசனைக்குரிய விஷயம் காதல் எவ்வளோ புனிதமோ அதே அளவுக்கு காமமும் புனிது அப்படின்னு சொல்கிற இருபத்தஞ்சி வயசில் அதை வந்து என்னை என்னை வந்து ஏற்றுக்கு வைக்கூடிய அளவுக்கு வலிமையான ஒரு எழுத்தை வந்து பாலகுமாரன் தான் வந்து கொடுத்தாரு அதனால் அவர் எப்போவுமே ஒரு ரகசிய காதலன் அவர் எத்தனை முறை உங்கள் ரகசிய காதலை சந்திச்சிருக்கீங்க நிறைய முறை சந்திச்சிருக்கேன் அவர் இறக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி கூட அப்போ என்னுடைய கங்காபுரம் நாவல் வந்திருந்துச்சு அவருடைய உடையாரம் வந்து உடையாருக்கு அப்புறம் கங்கை கொண்ட சோழனும் வந்துருச்சு அப்போது அவர் வந்து தேடி வந்து சொன்னார் கண்காட்சியில் இல்லை ஒரு நிகழ்ச்சியில் நான் பார்க்கும்போது நீ வந்து ராஜேந்திர சோழனை எடுத்து என்னை விட பெருசாக எழுதிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கல்ல நான் இப்போது இரண்டாம் ராஜேந்திரனை பற்றி எழுத போகிறேன் அப்போ நீ என்ன பண்ணுற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து அவரை வியந்து அவரை கொண்டாடி வந்த ஒரு ஆள் நான் நான் எழுதினத எனக்கு நிகர அவருடைய போட்டியாளர் மாதிரி வச்சுட்டு அவர் வந்து எனக்கு சவால் விட்டுட்டு போனார் அப்புறம் எங்களுடைய நண்பர் திரு ராஜேந்திரன் அவரையும் பார்த்து சார் நான் வரேன் எனக்கு வந்து நீங்கள் அந்த இரண்டாம் ராஜேந்திரனை பற்றி குறிப்புலாம் கொடுக்கணும் நான் வந்து நாவல் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கிட்டே சொல்லி அவங்க உட்காந்து ஃபோன் நம்பர்லாம் வந்து எழுதிட்டு வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் தான் அவர் இருந்தார் அவருடைய மறைவு வந்து திடீர் மறைவு ஆமாம் அதனால் கடைசி வரைக்கும் அவரோட நான் பார்த்து பேசியிருக்கேன் பாலகுமார் மாதிரி வேறு எந்தெந்த எழுத்தாளர்களோடு உங்களுக்கு நல்ல நட்பு இருந்தது நல்ல நட்பு தமிழில் இப்போ எழுதிட்டுருக்குற எல்லோருடையுமே நல்ல நட்பு பர்சனலாக எல்லோரையுமே வந்து தெரியும் வண்ண நிலவன் வண்ணதாசன்லேருந்து பெரும்பான்மையான எல்லா அம்பை இருக்காங்க எல்லா எழுத்தாளர்களுமே ரொம்ப பர்சனலான தொடர்பில் இருக்கிறவங்க தான் இப்போ இருக்கிற இலக்கியவாதிகள் எல்லார்ட்டையும் ஒரு நல்ல நட்புணர்ச்சியும் அடிக்கடி கூடி பேசுகின்ற ஒரு வழக்கம் இருக்கா நாங்கள் வந்த மாதிரி அந்த காலம் மாதிரி இல்லை இப்போ வந்து இப்போ நிறைய கூட்டங்கள் நடக்குது அப்போ ஒரு கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கணுனாலே ஒரு வாரத்துக்கு பிளான் பண்ணணும் எத்தனை மணிக்கு பஸ் ஏறி எங்கே இறங்கி கூட்டத்துக்கு போய் எப்போ திரும்பி வர்றது அதுவும் நாங்கள் இருந்த ஊர் வந்து நினைச்சா ராத்திரி வீட்டுக்கு வந்துட முடியாது ஏதோ ஒரு இடத்துல ஏன்னா பஸ் இருக்காது ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுத்தி எந்த பக்கமும் அணுக முடியாதபடி ஒரு தான் நாங்க வந்து இருப்போம் அப்போ அது எல்லாமே ஒரு சவாலான விஷயமா இருந்தது இன்னைக்கு நிறைய எழுத்தாளர்கள் வந்து கூட்டங்கள் நடத்துறாங்க பேசுறாங்க ஒருவேளை என்னுடைய மனநிலையில மாற்றங்கள் வந்திருக்கலாம் எனக்கே அந்த மாதிரி கூட்டங்கள் போறது அப்படின்னாலே நான் நூறு சதவீதம் தவிர்த்துடுவேன் கூட்டங்களுக்கு போறதே ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படி கேட்டால் மட்டும் தான் நான் இப்ப வந்து கூட்டங்களுக்கே போகிறேன் ஆனா நிறைய கூட்டங்கள் நடக்குது அந்த காலம் மாதிரி இலக்கியத்தின் மேல ஒரு பெரிய பரவசம் இருக்கும்ல இல்ல அது இருக்கான்னா தெரியல நாம் ஒரு எழுத்தாளர் ஆயிட்டோம் அப்படின்ற நம்பிக்கையை உங்கள்கிட்ட முதல் முதல்ல விதைச்ச உங்களுடைய படைப்பு கவிஞர் கவிஞராயிட்டோன்னு என்னுடைய முதல் தொகுப்பே பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு ஏன்னா புஸ்தகம் வந்த ஒரு பத்து நாளையே ஆயிரம் காப்பி வித்துருச்சு அது அப்புறம் நிறைய விருதுகள் ஆறு ஏழு விருதுகள் இருந்த தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான விருதுகள் எல்லாமே கிடச்சிது ஆனால் இந்த இடத்துல வந்து முக்கியமாக என்னொன்று சொல்லணுன்னா நிறைய நேரத்தில் வந்து நான் வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் விட்டதை தொடுறதுக்கு ஓடுற மாதிரியான பயணங்கள் தான் எனக்கு அமைஞ்சிருக்கு யோசிச்சு பார்த்தா நான் வந்து பத்து வருஷம் லேட்டாக பிறந்தேண்ணா அப்போது பிறந்த உடனே நான் வளர்ந்து எங்கள் அப்பாவுக்கு சம காலத்தில் இருந்த அவர்களுடைய நண்பர்களுடைய பையங்கள்லாம் படித்து வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்குற மாதிரி ஒரு நிலமையில் இருப்பாங்களா அப்போ எனக்கு வந்து பத்து வருஷம் முன்னாடியே அந்த கடமை வருது அப்போது நான் வேகமாக போனோம் அப்படின்னும் போது பத்தாவதோட அப்பா வந்து படிப்பை நிப்பாட்டுறாரு நிப்பாட்டிட்டு நீ டீச்சர் ட்ரைனிங் போயிடுமா போனீங்கன்னா ரெண்டு வருஷம் படிச்சிட்டவுடனே உடனே வேலைக்கு வந்துடும் அப்போ நீ வேலைக்கு போகலாம் ஏன்னா அப்போ குடும்பத்துடைய நிலமையும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல் பெரிய வறுமை கிடையாது ஆனால் வேறு ஒருத்தர் வேலைக்கு போனால் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு சூழல் அப்போ அப்பா வந்து சரியான அழுக நான் ஏன்னா எப் என் கூட படித்தவங்களாம் லெவன்த்தில் போயிட்டு உட்காந்து நார்மலாக படிச்சுட்டு இருக்கும்போது நான் புடவை கட்டிட்டு அதே ஸ்கூலுக்கு டீச்சர் ட்ரைனிங் போகணுன்றது எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி ஒரு பெரிய இதுவாக இருந்தது அதனால அப்பாவோடைய பெருசா முரண்பட்டது அப்பதான் என்னுடைய விருப்பத்தையே கேட்காம அப்பா கட்டாயப்படுத்தினது அது ஒரு விஷயம் இன்னொன்று அவருக்கு டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது அது நடக்காதனால ஆமா அப்புறம் கலைஞர் கொண்டாந்துருக்காருமா பத்து பத்தாவது படித்தாலே போதும் டீச்சர் ஆகிடலாம் டீச்சர் ஆகிடலான்னு இப்படிலாம் வந்து இதை பண்ணி ஒரு வருஷம் நான் அழுதுருக்கேன் நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி அப்போ ஒரு இருபது வயசுலயே முப்பது வயசு எனக்கு மூத்தவங்க பண்ணுற கடமைகளையும் எல்லாத்தையும் நான் செய்கிற மாதிரி ஒரு சூழல் இருபது வயசில் நான் வந்து ஆனேன் அப்போது ஒரு தொடக்கப்பள்ளியில் தான் நான் ஆசிரியராக போயிருந்தேன் அந்த தொடக்கப்பள்ளியில் போயிட்டு அது ஒரு ஏழு எட்டு வருஷம் இருந்தேன் அப்புறம் திருமணம் ஆச்சு வேறு ஊருக்கு போனோம் புதுக்கோட்டை போனோம் அப்புறம் இங்கே வந்தோம் இங்கே வரும்போது ஒரு இது ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நான் படித்த பள்ளிக்கே வந்து வந்தேன் அப்போ நான் வரும்போது என் கூட வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே என்னை விட முன்னாடி பட்டதாரி ஆசிரியராக முதுகலை பட்டதாரி ஆசிரியராக அப்படி போயிட்டுருக்காங்க எனக்கு இது வரைக்கும் அந்த ப்ரமோஷன் பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தோணலை ஏன்னா நம்ம இலக்கியம் இப்படியே இருந்ததுனால அதை பற்றி தோணவே இல்லை இங்கே வந்து என்னுடைய தோழிகளெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாரும் எனக்கு முன்னோடி இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏறக்குறைய இருபத்தோரு வருஷம் கழித்து பிஎஸ்சி மேத்ஸ் படித்தேன் ஏன்னா ப்ரமோஷன் அப்போ தான் வரும்னு சொல்லி நான் பேசிக்காக சைக்காலஜி படிச்சுருந்தேன் சைக்காலஜியில் பிஏ எம்ஏ பிஎட் எல்லாம் எம்எட் எல்லாம் முடிச்சிருந்தோம் ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஸ்கூலில் அப்போ சைக்காலஜியே பள்ளி பாடத்திலேருந்து எடுத்துட்டாங்க அப்போது பிஎஸ்சி படித்தோம்னா ரெண்டே வருஷத்தில் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி பிஎஸ்சி படிச்சுட்டு உடனே அடுத்த வருஷமே வந்து பட்டதாரி ஆசிரியராக மாறணும் அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஓட்டம் மு விட்டதை தொடர்ற மாதிரி அதே மாதிரி இலக்கியத்துலேயும் பொறுமையாக கவிதை எழுதிக்கிட்டே இருந்துக்கும்போது அம்பையெல்லாம் அம்பைலாம் முதலே சொல்லுவாங்க நான் ஒரு ரெண்டு இந்த கனவிருந்த கூடு தொகுப்பை படிச்சுட்டே சொல்லுவாங்க உனக்கு உரைநடை ரொம்ப நல்லா வருது நீ உரைநடை நடை எழுது அப்படின்னு சொல்லி ஆனால் தான் அப்போல்லாம் சொல்றது எப்போவுமே கேட்குறது கிடையாது இல்லை அதனால வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு தான் ஒன்று ரெண்டு சிறுகதைகள் அப்பப்போ எழுத ஆரம்பிச்சது அப்புறம் நிறைய தொகுப்பு பணிகள் இந்த மாதிரி நான் வந்து நான் எழுதுவதை விட என்னுடைய முன்னோர்களுடைய இலக்கிய வரலாற்றையும் பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக மீதமிருக்கும் சொற் சொற்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் எழுதின விமன் ரைட்டர்ஸை பற்றி ஒரு சிறுகதை தொகுப்பு ஆன்தாலஜி கொண்டு வந்திருந்தேன் நைன்டீன் தேர்ட்டிஸ்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருந்த பெண்களுடைய தொகுப்பு இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம எங்கேயோ இருக்குமே இலக்கிய இதில் அப்படின்னு சொல்லி பரபரன்னு அப்போ தான் வந்து உரை நடைக்குள்ள அப்போ எங்களுடைய லைஃப்பில் வந்து ராஜேந்திரன் அவரும் வர்றாரு அவர் திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டராக வராரு வந்தவாசி போர் நடந்து இரநூத்தி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சின்னு சொல்லி அந்த ஒரு தொகுப்பு பணிதான் வரலாற்றுக்குள்ளே நான் வர்றதுக்கான ஒரு ஓப்பனிங் அதுல இருந்து அப்படியே வரலாறு வந்து ஒரு பெரிய மாய ரகசியம் மாதிரி பிடிச்சி இழுத்த உடனே அதுக்கப்புறம் வந்து ஒரு பாச்சல் நம்ம வந்து உரைநடைக்குள்ள ஏற்கனவே நிறைய பேர் உரைநடைய சமூக நாவல்கள் எழுதிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க கூட இப்போ போட்டி போட்டு நம்மளுடைய இடத்த தக்க வைக்க முடியாது அப்போ யாருமே செய்யாத ஒரு பாதையில போகும்போது மட்டும்தான் நம்முடைய இலக்கிய இடம் நிற்கும் அப்படின்னு சொல்லி கங்காபுரம் என்ற வந்து ஒரு சோழர்கள் கால ராஜேந்திர சோழனுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு சோழர்கள் அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை ஐநூறு ஆறுநூறு புஸ்தகம் கூட தமிழில் வந்திருக்கும் அது எதுலேயுமே இல்லாமல் ஒரு புது பார்வையோடு அந்த நாவல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நாவல் வந்து எழுதினேன் இது என்னென்னா எல்லாத்தையும் விட்டதை திரும்ப ஓடி போய் ஓடிப்போய் பிடிக்கிற மாதிரி நான் யோசி பார்த்தா வாழ்க்கை முழுக்க அப்படி தான் வந்து ஓடிக்கிட்டே வந்திருக்க மாதிரி தோணுது அப்படி இலக்கியத்துக்குள்ளே வந்து இலக்கியமும் வரலாறும் சேர்ந்து காலா சாரி கங்காபுரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாலாம்புரி எழுதி இப்போ நீரதிகாரம் அப்படின்னு வரும்போது இப்போ ஒரு நிறைவு எல்லாரும் ஒரு பாதையில் போயிட்டே இருக்காங்க நம்ம வேறு வழியாக வந்து அவங்க எல்லாரையும் தொட்டும் சில சமயம் முந்தியும் போகிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நிறைவு இருக்குது இன்றைக்கு எழுத்தாளர்களுக்கு சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எந்த காலத்திலயும் பெருசா இருந்த மாதிரி தெரியல ஏன்னா எழுத்தாளர்களை கொண்டாடுற சமூகமா நம்ம சமூகம் எப்பவுமே இருந்ததில்லை முதன்மை இடத்துல இல்லை எழுத்துக்கு மரியாதை இருக்கு எழுத்தாளர்களுக்கு இருக்கு இந்த நிலையில் மாற்றம் வர என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது மாற்றம் கொண்டாட முடியுமா அப்படின்லாம் தெரியல இப்போ நடந்திருக்கணுமே அவருடைய நூற்றாண்டு வந்து நிறைவடையுது கீராவுக்கு நடந்திருக்கணுமே கீ ராஜ வந்து இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அதனால வாசிப்பு